அத்துணை சன்மார்க்க நண்பர்களையும் நன்றி கூறி நன்றி பாராட்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு சன்மார்க்கத்துக்காக இந்த விழாவுக்காக வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்னை வரவேற்று நன்றி கூறி நன்றி பாராட்டி அடியே நான் அதிகமாக பேச போகிறதில்ல, ஏன்னா எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. நான் சின்ன பையன்தான். சுமார் 5 நிமிஷம் மட்டும் உங்கள்கிட்ட ஒரு வல்பெருமான்னு சொன்ன வார்த்தைகளை உங்கள் காதில் போட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணுறது தான். உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. நீங்கள் எல்லாம் கேட்ட விஷயங்கள் தான், கேட்ட விஷயங்கள் தான். அரிது அரிது மானிடரா பெருத்தல் அரிது, அதனிலும் அரிது கூண் குருடு செவிடு பீடு பேடி நீங்க பெருத்தல் அரிது, அதனிலும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த வேலையில் நீங்க சொல்லலாம் தானமும் தவமும், தானமும் தவமும் தான் சிறத்தால் அறிது, தானமும் தவமும் தான் சிறத்தாளாயின் வானவர் உலகம் வெளி திறந்தடுமே. ஸோ மனிதனாக பிறந்த மனிதர்கள் நமக்கு எல்லாம் வானவர் உலகம் ஒன்று உண்டு, வான் உலக வாழ்க்கை என்று ஒன்று உண்டு. அந்த வான் உலக வாழ்க்கைக்கு போகாத வரைக்கும் மண் உலக வாழ்க்கைக்கு கீழே போயிடும். ஸோ நம்ம எல்லாம் ரெண்டு விஷயம் தான் புரிஞ்சுக்கணும், மேலே போகணுமா இறைவன்ட்ட போகணுமா மண்ணுக்குள்ளே மரணத்துக்குள்ளே போகணுமா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலைகள் செய்யலாம். ஸோ நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் விண்ணுலக ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு, அது கடவுள் உலகம், கடவுள் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை ஒழுக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற விருப்பத்தோடு தான் நீங்கள் எல்லாம் இங்கே வந்துருக்கீங்க இல்லையா? அப்படி தானே, நம்ம எல்லாம் டைம் பாஸ்க்கு எல்லாம் இல்லையே, நிறைய டிவி சீரியல்லாம் இருக்குது, நிறைய டைம் பாஸ்க்கு உள்ளதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் வந்தோம்னா விண்ணுலக வாழ்க்கணும் உண்டு. எப்படி அப்படின்னா, இறப்புக்கு பிறகு இல்லை, இருக்கும்போது நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு ஔவையாருடைய கூற்றுப்படி தானமும் தவமும் தான் சிறத்தாளாய், ஒரு மனிதன் தானத்திலையும் தவத்திலையும் அவன் சிறந்து விளங்கினார் அவனுக்கு விண்ணுலக வாழ்க்கை வழி திறந்திடும். தானத்திலும் தவத்திலும் ஒரு மனிதன் சிறந்து விளங்காவிட்டால் அவனுக்கு மண்ணுலக வாழ்க்கை, மரணம் என்ற வாழ்க்கை வந்து அது தொடர்ந்து அதை கூப்பிட்டு போயிடும். ஸோ வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற ஜீவகாணி ஒழுக்கம் சத்தி விசாரம், வள்ளல் பெருமானும் விண்ணுலக வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் போகணும் அப்படின்னாக்க சத்தி விசாரம் ஜீவகாணியம். ஆனால் ஔவையாரும் ஔவையார் சார்ந்த சித்த ரிஷி கணங்களும் 63 நாயன்மார்களும் அதாவது 6 அந்தங்கள் சொல்லுவாங்க, மனிதனை மேல் உலக வாழ்க்கைக்கு எடுத்து செல்வது 6 அந்தங்கள். வேதாந்தம், போதாந்தம், சித்தாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாதாந்தம். ஸோ 6 அந்தங்களும் ஒரு மனிதனை இந்த மனித பிறப்பிலிருந்து உய்விக்க மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 6 அந்தங்களிலும் ஒரு மனிதன் விண்ணுலக வாழ்க்கை போகணும் அப்படின்னா அவனுக்கு தானத்திலும் தவத்திலும் அவன் சிறந்து விளங்கணும் அப்படின்ட்டு ஒரு தகுதியை வைக்குது. ஸோ வள்ளல் பெருமான் சொல்றாரு சத்து விசாரம் ஜீவகாரணம். ஸோ சத்து விசாரத்திலும் ஜீவகாரணத்திலும் அவன் சிறந்து விளங்கினாதான் விண்ணுலக வாழ்க்கைக்கு போக முடியும். ஸோ வள்ளல் பெருமான் சொன்ன சத்து விசாரம் ஜீவகாரணியமும் ஔவையார் மற்ற சித்த ரிஷி கணங்கள் 63 நாயன்மார்கள் நால்வர்கள் எல்லாரும் சொன்ன தானமும் தவமும் ஒன்றா இல்லை வேறையா அப்படின்னாக்க ஒன்று அப்படிதான் நம்ம எல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் வள்ளல் பெருமாள் ஒன்றுலாம் சொல்ல வரல, ஆறந்த நிலைகளிலும் எட்டு நின்று பார்த்தாலும் எட்டாவது தோழி. வள்ளல் பெருமான் தான் அடைந்த நிலையை சொல்றாரு, நீ 6 அந்த நிலைகளிலிருந்து நீ எட்டு நின்று பார்த்தாலும் எட்டாத ஒரு கடவுள் நிலையை நான் அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வரேன்னு சொல்ற. நான் எதையும் குறையே கூடலாம் சொல்லல, சைவ சித்தாந்தம்லாம் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் முதல் பாகம்னு வச்சா நீங்க சன்மார்க்கத்தை பாகம் 2 நீங்க மாத்தி தான் ஆகணும், நீங்க அப்டேட் பண்ணி தான் ஆகணும். பழைய ரெக்கார்டை வச்சுலாம் ஓட்டிக்கலாம் இருக்க முடியாது, ஓட்டிக்கிட்டு தான் ஓடி அவங்கவுங்க விருப்பம். ஆனால் வள்ளல் பெருமாள் ரொம்ப தெளிவாக சொல்றார், 6 நிலைகளிலும் எட்டு நின்று பார்த்தாலும் எட்டாத ஒரு கடவுள் நிலையை நான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வரேன். அதான் வள்ளலார் சொல்றாரு, மூவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் நோவன் இந்த உலகத்தில் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து 1823 வள்ளல் பெருமான் தோன்றிய காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் யாவரும் பெற்றிடாத ஒரு கடவுள் நிலையை நான் பெற்றேன். ஸோ வள்ளல் பெருமான் சொல்ற ஜீவகாரியம் சத்திய விசாரம் என்பது முன் சொல்லப்பட்ட தானம் தவம் அல்ல,
தானம் அப்படின்னா நீங்க எதை கொடுத்தாலும் தானம் தான், அன்னதானம் சொல்லலாம், சொர்ண தானம் சொல்லலாம், பெண்களை தானமாக ஒரு பெற்றவர்கள் கொடுப்பார்கள், இதெல்லாம் தானம். ஆனா வளர் பெருமான் சொல்வது ஜீவ காருண்யம், ஒரு ஜீவர்கள் பால் இரக்கம் கொள்ளுதல், ஜஸ்ட் தானம், ஒரு அன்பளிப்பு மட்டும் கொடுக்கறது இல்ல. வளர் பெருமான் சொல்வது ஜீவ காருண்யம், ஜீவர்களுக்கு பசியாலையும் கொலையாலையும் இச்சையாலையும் எளிமையினாலையும் பயத்தினாலையும் தாகத்தினாலையும் பிணியாலையும் இந்த ஏழு வகையான துன்பத்தினால் ஒரு மனிதனோ ஒரு உயிர்களோ அவதிப்படுது, கஷ்டப்படுது, துன்பப்படுது என்று தெரிந்த போதும், கஷ்டப்படும் என்று அறிந்த போதும் அவர்களுக்கு உங்கள் தரத்துக்கேற்ப அதை நீக்குவது, நீக்க முயற்சிப்பது, நீங்க வேண்டும் என்று கடவுளோட பிரார்த்தனை செய்வது ஜீவகாரணம். அந்த ஜீவர்கள் பால் காரணியும் கொள்வது, இது வந்து தானத்தில் வராது. தானத்தை காட்டிலும் கொரோனா கோடி பங்கு பெரியது. அதான் வள்ளலார் சொல்றார், இறைவன் எங்க இருக்கின்றார் என்றால் எத்துணையும், தானம் பாண்டவர்களோ மட்டும் இறைவன் இல்லை, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணுதல். ஒரு தானம் பண்றவங்க வந்து அவங்க உயிர் தம்முயிர் போல் நினைக்க மாட்டாங்க, நம்மகிட்ட இருக்குது ஒரு புண்ணியம் அப்படின்னு தானம் பண்ணுவாங்க. ஆனா ஜீவகாரணியம் செய்கின்றவர்கள் எல்லா உயிர்களையும் தன்னூர் போல் நினைக்கின்ற உணர்வை வருவித்துக் கொள்ளணும். புரியுதுங்களா வித்தியாசம்? புரியுதுங்களா தானத்துக்கும் ஜீவகாரணியத்துக்கும் வித்தியாசம்? புரியுதுங்களா? வள்ளல் பெருமான் சொல்வது தானம் அல்ல ஜீவ காருண்யம், எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் நினைக்கின்ற ஒரு உணர்வு யார் உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர் உள்ளத்தில் இறைவன் இருந்து விளங்குகின்றார். புரியுதுங்களா? விளங்குச்சுங்களா? வள்ளல் பெருமான் சொல்றது ஜீவகாருண்யம் தானம் அல்ல. அடுத்தது சத்திய விசாரம். வள்ளல் பெருமான் சொல்வது தவத்தை இங்க சத்திய விசாரம் என்று சொல்லல. சத்திய விசாரம் என்பது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடி உங்களை பற்றியாவது, உங்களுக்கு மேல் இருக்கின்ற இறைவனை பற்றியாவது விசாரணை செய்து கொண்டிருப்பது. விசாரணை செய்து கொண்டிருப்பது அட கண்ண மூடி தவம் செய்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, விசாரணம் செய்து கொண்டிருப்பது. வள்ளல் பெருமான் தவம் என்பதற்கு என்ன டெபினேஷன் கொடுக்குறார்? தயை வளர் தவமே, தயவை வளர்ப்பதே தவம். கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே, அதெல்லாம் சித்தர்கள் சொன்ன தவம். வள்ளல் பெருமான் சொல்ற தவம், யார் ஒரு தயவை வளர்க்கின்றார்களோ அதுவே தவம். அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்றார், அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம், உங்களுக்கு ஓரளவுக்கு அறிவு விளங்கிருதா, கடவுளை பத்தி ஞானம் இருக்குதா, அருட்பா பத்தி ஞானம் இருக்குதா, அறிவி விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் ஜீவகாருண்யமே வழிபாடு. தானமே வழிபாடுன்னு சொல்லலை, தவமே வழிபாடுன்னு சொல்லலை, கருணையே வழிபாடா சொல்றார். ஸோ வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற தானத்தை தவத்தை அல்ல, சத்தியசாரத்தையும் ஜீவகாரணியத்தையும் தான் வள்ளல் பெருமான் வலியுறுத்துறார். அதனால் வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற யோகம் ஞானம் சரியே இதே என்பது சத்தியசாரம் ஜீவகாரணியத்தை நமக்குள் செய்வது தான். ஸோ நமக்கு வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம ஒரு காலத்தில் நம்ம தவம் பண்ணோம், தவம் பண்ணோம், கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் வச்சுனோம், சடங்குகள்லாம் செய்தோம், தவறு இல்லை, அது அந்த காலக்கட்டத்துக்கு உள்ளது. ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் போனோம், சைக்கிளில் போனோம், எல்லாம் ஓகே தான், தவறு இல்லை. இந்த காலக்கட்டத்தில் நம்ம பயன்படுத்துகிற கார் பயன்படுத்துகிறோம், பஸ்ஸு பயன்படுத்துகிறல, அதுவும் அறிந்து நம்மளோட வழிபாட்டிலையும் ஒரு அப்டேட் வேணும், நம்மளுடைய வழிபாட்டிலையும் ஒரு வளர்ச்சி வேணும், நம்மளுடைய வழிபாட்டில் ஒரு மறுமலர்ச்சி இருக்கணும். அப்படின்னா தான் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவனை நீங்கள் அடைய முடியும். அருட்பெருஞ்சோதி இறைவனை அடைஞ்சால் மட்டும்தான் அந்த வளல் பெருமான் வலியுறுத்துகின்ற அருட்பெருஞ்சோதி கடவுள் வெளிக்கு மட்டும்தான் பிறப்பு இறப்பு இல்லை, மீதி எல்லா உலகத்துக்கும் இறப்பு பிறப்பு வரும் என்பது வள்ளலார் கண்ட உண்மை. வள்ளலார் மட்டும் இல்லை, சுப்பிரமணிய ஞானத்தில் சித்தர்களெல்லாம் சைவ சித்தாந்தெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுப்பிரமணியர், நம்ம முருகப்பெருமான் நம்மளாட்ட மனிதனாக தோன்றியவர். சுப்பிரமணிய ஞானம் 200, சுப்பிரமணிய ஞானம் 400, சுப்பிரமணிய ஞானம் 800 நூல்கள்லாம் சுப்பிரமணியனார் முருகப்பெருமானால் எழுதப்பட்டிருக்கின்றது. அதில் சுப்பிரமணிய ஞானம் அகஸ்தியருக்கு உபதேசம் சொல்கிறார். என்ன உபதேசம் சொல்கிறார் அப்படின்னாக்க, இந்த சைவ சித்தாந்தம்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த கதை நான் சொல்கிறேன், வள்ளல் பெருமான் சைவ சித்தாந்தத்துக்கு பிறகு இருந்த வள்ளல் பெருமான் கதை சொல்கிறேன், இதுக்கெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி சித்தர்கள் சொன்ன கதையை நான் சொல்கிறேன், கதை இல்லை ஞான கதைகள். அதில் சுப்பிரமணியர் அகஸ்தியருக்கு வந்து உபதேசம் சொல்கிறார், கேளடா அகத்தியமா ரிஷியை கேளு, தன் உயிரை சிவம் என்று நினைக்க வேண்டும், 100வது சதுரயுகத்தில் அகஸ்தியராகிய நீயும் சிவனும் பார்வதியும் நானும் மாண்டியா போயிடுவோம் அப்படிங்கிற தகவல் வந்து இருக்கின்றது. 100 சதுரயுகத்தில் வந்து நமக்கு மேல் இருக்கின்ற கடவுள்களை இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற தகவல் வந்து வள்ளல் பெருமான் சொல்றார்.
வள்ளல் பெருமாளுக்கு முன் இருந்த சித்தர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியுதா? சுப்பிரமணிய ஞான 200 எடுத்து படித்து பாருங்க. நவக்கிரகங்கள்லாம் ஒரு காலத்தில் இறந்து போயிடுன்னு, நாம மட்டும் இறந்து போயிடும் இல்லை, நவக்கிரகங்கள்லாம் மாண்டியா போயிடுவோம்ன்ற தகவல் வந்து சுப்பிரமணிய ஞான 200 இருக்குது. அதனால்தான் வள்ளல் பெருமான் சொல்றார், மற்ற அறிவோ சுத்த சன்மார்க்கத்தை தவிர்த்து மற்றதை மற்ற அறிவோம் என சிறிதும் சுத்த சன்மார்க்க நிலையிலிருந்து சிறிது நீங்கள் தாழ்ந்திருப்பீர்களால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே. சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாது. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் இதனை எட்டு நின்று தடுப்பவர்கள் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். இந்த உலகத்தில் மட்டுமில்ல, சித்தர்கள் உலகத்தில் மட்டுமில்ல, நால்வர்கள் உலகத்தில் மட்டுமில்ல, மேல் உலகத்தில் எவர்களும் மனிதனுக்கு வருகின்ற மரணத்தை தடுப்பவர்கள் இல்லை. யார் தடுப்பார்? சமரச சுத்த சன்மார்க்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தவிர்த்து மனிதனுக்கு வருகின்ற மரணத்தை தடுப்பதற்கு கடவுள் வேறு இல்லை என்ற தகவல் நமக்கு அருட்பாவில் சொல்லப்பட்டிருக்குது. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கிறீங்களோ உங்கள் விருப்பம், உங்கள் கையில் இருக்குது. அருட்பாவில் உள்ளது நான் பாடல்கள் சான்றுகளோ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. அருட்பாவை சிந்தனை பண்ணுங்க. உங்கள் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடிஞ்சால் ஏற்றுக்குங்க, இல்லைன்னா உங்களுடைய அறிவில் நீங்கள் வந்து காலத்தை வந்து ஓட்டலாம். வள்ளல் பெருமான் சொல்லாத வள்ளலார் விழாவில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஸோ வள்ளல் பெருமான் சத்திய விசாரம் என்று சொல்வது இதுதான். இந்த இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பற்றி இடந்தனை திருத்தல், இச்சையின்றி நுகர்தல், ஜபதபம் செய்தல், தெய்வம் பரவல், பிற உயிருக்கு இரங்கல், இதுதான் சத்திய விசாரம் தவம். ஸோ தயவை வளர்ப்பது தான் தவம். எந்தெந்த சடங்குகள், எந்தெந்த சம்பிரதாயங்கள், எந்தெந்த செய்கைகள், எந்தெந்த வழிபாடுகளெல்லாம் மனிதனுக்கு கருணையை வளர்ப்பதை தடுக்குமோ அதெல்லாம் வேண்டான்ற, அதையெல்லாம் வேண்டாம். ஒரு மனிதனை மனிதன் வித்தியாசம் பார்ப்பது நமக்கு கருணையை தடைப்படும். ஒரு மனிதனை மதம் பார்ப்பது கருணை தடைப்படும். ஒரு மனிதனை இனம் பார்ப்பது கருணை தடைப்படும். மனிதன் அப்படின்னு பிரித்து பார்ப்பது கருணை தடைப்படும். அதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது எத்துணையும் பேதமராது. ஒரு சின்ன விஷயத்தில் கூட கொஞ்சம் கூட வித்தியாசம் பார்க்காம எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் நினைக்கிறான் எவனோ, அவனுடைய உள்ளம்தான் கோயில், அவனுடைய உள்ளம்தான் சர்ச், அவனுடைய உள்ளம்தான் மசூதி, அவனுடைய உள்ளம்தான் ஞான சபை. அதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது சபை எனது உள்ளம் என தான் அமர்ந்து எனக்கே. வள்ளல் பெருமான் சபை என்பது புறத்தில் ஒரு பக்கம் கட்டினாலும் தன்னுடைய உள்ளத்தை தான் சபமாக எடுத்தார். தன்னுடைய உள்ளம்தான் சபை. எந்த உள்ளம் சபைனாக்க எல்லா உயிரும் தம் உயிர் போல் நினைக்கின்ற உள்ளம்தான் சபை. அந்த உள்ளத்தில் தான் இறைவன் குடிகொண்டிருக்கின்றார். அந்த உள்ளத்தில் தான் இறைவன் வழி நடத்த இருக்கின்றார். அவர்கள் சொல்வது தான் வேத வாக்கு. உலகத்தில் முத முத 12 அறிவு நிலையிலிருந்து எழுதப்பட்ட வேதம் திரு அருட்பா. திரு அருட்பா சொல்லப்பட்ட விஷயம் 12 அறிவு. திருமந்திரம் 10 திருமுறையில், சைவத்திய தந்திர 12 திருமுறையில் 10 திருமுறை வந்து திருமந்திரம். திருமந்திரத்தில் நோட் பண்ணிக்க, 741 பாடலில் திருமந்திரம் சொல்லுது, உட்டறிவு 5, உணர்ந்தறிவு 6, கற்றறிவு 7, கலந்தறிவு 9, பற்றிய அறிவு 10. திருமந்திரம் பற்றிய இறைவனுக்குடைய அறிவு 10 அறிவு. புரியுதுங்களா? வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, என்னுடைய அறிவு 6 அந்தங்களுக்கும் எட்டாத ஒரு அறிவு, 11 அறிவு. வள்ளல் பெருமான பொருந்திய அறிவு, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாரும் பெற்றிடாத அறிவு 12 அறிவு. ஸோ உலகத்தில் முத முதலில் 12 அறிவு நிலையிலிருந்து சொல்லப்பட்ட வேதம் திரு அருட்பா. அதான் நம்ம திரு அருட்பாவை நம்ம அப்டேட் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் சித்த நூல்கள் படிங்க, சைவ சித்தாந்த நூல்கள், 12 திருமறைகள் படித்த உள் வாங்கிக்கிங்க. அது கூட நீங்கள் 12 அறிவுள்ள திரு அருட்பாவை சேர்த்து அப்டேட் கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்துக்கு சொல்லப்பட்டது அந்த வேதம், இந்த காலத்துக்கு லேட்டஸ்ட் வேதம். இதை நம்ம அப்டேட் பண்ணி இதில் உள்ளபடி கண்டிப்பாக கடைப்பிடித்தோம்னாக்க இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை தரிசியில் அடுத்த பிறையோ எப்பறையோ கண்டிப்பாக திருவருட்பா படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்பது வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஃபோன் நம்பர். இப்போ எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் இதில், எனக்கு ஒரு 9789978819, இது என் ஃபோன் பண்ணால் நான் ரிங்க் பண்ணும். அது மாதிரி வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் என்பது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நம்ம ஒரு முறை சொல்லிட்டா வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மொபைலுக்கு ஒரு மிஸ்கால் போயிடும்.
அவர் எடுக்கிறாரு எடுக்கல, கேட்குறாரு கேட்கல. அவருடைய மொபைலுக்கு மிஸ்கால் போயிடும், மிஸ்கால் பார்ப்பார் இவர் கால் பண்ணியிருக்காரு. எதுக்காக கால் பண்ணுறாரு? பிறவியை ஒழிக்கணுமா, மரணத்தை தவிர்க்கணுமா? அப்போ அவனுக்கு நம்ம அருள் பண்ணணும்னு அவர் நோட் பண்ணி வச்சுக்குவார். நம்ம யாரெல்லாம் அருட்பாவை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம படித்தா எழுதும் போது கடைப்பிடிக்கும் போது நம்மளையும் வல்லால பெருமா நோட் பண்ணி வச்சுக்குவார். சரி, நோட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, திருவருட்பாவில் 765வது பாடல் அழகாக சொல்லுது, புத்தி அஞ்சேன். வள்ளலார் கும்பிட்றவங்க, வள்ளலார் வணங்குறவங்க எல்லாம் இறந்து போகிறாங்களே, வள்ளலார் போயிட்டு 150 ஆண்டுகள் ஆச்சு, எல்லாம் வாய்க்கையே பேசுகிறாங்க, மேடை மேடையே பேசுகிறாங்க, ஏதோ சாப்பாடெல்லாம் போடுறாங்க, சோறுலாம் போடுறாங்க, வள்ளலாருக்கு பிறகு இதுவரை யாரும் போகலையே அப்படின்னு என்கிட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே கேள்வி கேட்டிருப்பாங்க. 1000 பேருக்கு மேலே நீங்களே ஏன் போகல, நீங்களே ஏன் போகலன்னு உங்களுக்கெல்லாம் உண்டா? உண்டுன்னா எப்போ முக்தி அடைவீங்க? நீங்கள் அடைஞ்சு காட்டுங்க, நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்குள்ளே வருது. அதை பார்த்து நமக்கும் ஒரு என்ன பண்ணுது, நமக்குலாம் கிடைக்குமா, எப்போ கிடைக்கும், கொடுப்பாரா, எப்படி கொடுப்பார், இது போகுமா அப்படின்ட்டு பல குழப்பங்கள் நமக்கு எல்லாம் இருக்கும். அதற்கு தான் வள்ளல் பெருமான் நமக்கு 5 சத்தியம் பண்ணி சொல்கிறார். ஒரு கடவுள் ஒரு மனிதருக்கு 5 சத்தியம் பண்ணி சொல்கிறார், எனக்கு வந்து அருள் கிடைக்குமா, முக்தி கிடைக்குமா, கண்டிப்பாக கொடுப்பார். புத்தி அஞ்சேல் பாடல் 765, புத்தி அஞ்சேல் சற்றும் என் நெஞ்சமே சிற்போது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர், இனி நன் முத்தையும் நானமே சித்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியம். ஒரு மனிதனுக்கு கடவுள் 5 சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். 5 சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். கண்டிப்பாக யாரெல்லாம் நம்ம மகாமந்திரம் சொல்கிறோமோ வள்ளல் பெருமானுடைய மொபைலுக்கு மிஸ்கால் போயிடும். அவர் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, அடுத்த பிறவில ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக முக்தி சித்தி இன்பை கொடுப்பேன் என்று 5 சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். வாங்க, 5 சத்தியம் ஒரு மனிதனுக்கு இறைவன் செய்து கொடுத்திருக்கின்றார். அதனால சத்தியத்தை நம்பி, ஒரு கடவுள் நமக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நம்பி ஒவ்வொருவரும் கடைபிடிச்சா நமக்கு எல்லாம் முக்தி சித்தி இன்பம் கேரண்டியா நமக்கு கிடைக்கும். புரியுதுல? நமக்கு எல்லாம் இங்க வந்திருக்கின்றவர்கள் எல்லாம் மகாமந்திரம் சொன்னீங்களா? நம்ம எழுந்துச்சு 3 டைம் சொன்னீங்க, 3 டைம் மிஸ்கால் கொடுத்துக்கிறோம். நமக்கு எல்லாம் முத்தி சித்தி இன்பம் உண்டு. எப்போ கொடுப்பார் என்பது கடவுள் கையில், அதுக்கு நம்ம வந்து தேவையில்லை. இப்போ கொடுப்பாரோ அப்புறம் கொடுப்பாரோ எப்போ கொடுப்பாரோ தெரியாது. ஆனால் நமக்கு எல்லாம் மகாமந்திர சொன்ன நமக்கு எல்லாம் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் 5 சத்தியம் பண்ணி கடவுள் நம்மிடம் சொல்லியிருக்கின்றார். நமக்கு எல்லாம் முத்தி சித்தி இன்பம் கேரண்டியாக இருக்குது. ஸோ இந்த கேரண்டியோட நாம் அருட்பாவை கடைபிடிக்கலாம், ஐயாவை நம்பி வாழ்க்கை வாழலாம். நமக்கு எல்லாம் முத்தி சித்தி இன்பம் உண்டு. இந்த அற்புதமான சித்தியை சத்தியத்தை நமக்கு செய்து கொடுத்த எல்லாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கூடான கூடி நன்றி தெரிவித்து, அடிய நேரம் தருது, சிறு பணிகள் இருப்பதனால அடுத்தடுத்து மீட்டிங்களை நாம் சந்திப்போம், அடுத்தடுத்த விஷயங்களை நாம் சந்திப்போம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த ராமலிங்க ஐயாவுக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி, நான் சொன்ன இது வரைக்கும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து